Hi, hello, and welcome to Moral Matic. இப்ப கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அதே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் வந்தா 50, தமிழ் மீடியம் வந்தா 53. இப்போ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த மீடியம்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கான்க்ருவன்ட் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் த சென்ட்ராய்ட் ஜி இஸ் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைட் டு த வெர்டெக்ஸ் அலாங் த மீடியன். புரிஞ்சுதா? தமிழில் படிச்செல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும், மேலும் அந்த புள்ளியானது நடுக்கோட்டின் மேலுள்ள முனைக்கு எதிர்பக்கத்திலிருந்து 1/3 தொலைவில் அமையும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நம்மளோட லாங்குவேஜ் தமிழில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தமிழ் மூலிமா புரிஞ்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ்க்கு நான் வரேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அப்போ முக்கோணத்துக்கு ஏபிசின்னு இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா, இதோட நடுக்கோடுகள் எப்படி கிடைக்கும்? நடுக்கோட்டு மையம்னா என்ன? சென்ட்ராய்ட் ஜியில் ஜி வந்து சந்திக்கும். எப்படி சந்திக்கும்? இப்படி நம்ம இதுக்கு வந்து வெர்டெக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா, கரெக்டாக இந்த பாயிண்ட் தான் ஜி. இதுதானே ஜி, இதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள், மிட் பாயிண்ட்லேருந்து விளையக்கூடிய அந்த கோடுகள், நடுக்கோடுகள் ஒரு புள்ளி ஜியில் சந்திக்கும். இந்த பாயிண்ட் தான் ஜி. ஜியில் சந்திக்குதா? மூணு பக்கத்துலேயும் நம்ம வந்து நடுக்கோடு மிட் பாயிண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா, மீடியன் வரைஞ்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஜியில் சந்திக்கும். மேலும் அந்த புள்ளியானது, மேலும் இந்த புள்ளியானது கமா நடுக்கோட்டின் மேல் உள்ள முனைக்கு. இப்போ நடுக்கோடு இதுனா அதுக்கு மேல் உள்ள முனை. இப்படி ட்ரையாங்கிள் பார்த்தா இதுதான் மேல் உள்ள முனை. அப்போ முனை என்ன? வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு ஏ. மேல் உள்ள முனைக்கு எதிர்பக்கத்தில் இருந்து, இதோட முனைக்கு எதிர்பக்கம் என்ன? பிசியா? நடுக்கோட்டின் மேலுள்ள முனைக்கு எதிர்பக்கத்திலிருந்து 1/3 தொலைவில் அமையும். அப்போ இந்த பாயிண்ட், இந்த லைன் செக்மெண்ட், அதாவது இதை டி எடுத்துட்டோம்னா, ஏடி பாயிண்ட்டை மூணு லைன் செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். இப்போ மூணில் ஒரு பங்காக இருக்கும், அதான் 1/3, 1/3 தொலைவில் அமையும். ஓகேவா? அதாவது இங்கே வந்து மூணு டிஸ்டன்ஸாக இருக்கலாம். இது இது மூணு, 1, 2, 3 பங்கா? அப்போ இதில் ஒரு பங்கு, மொத்தம் 3 பங்கில் 1 டிஸ்டன்ஸில் இருக்கா? புரிஞ்சுதா? இதெல்லாம் இங்கிலீஷில் இந்த மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். மீடியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த நடுக்கோட்டு இந்த கோடுகள் சொல்கிறாங்கல்ல, இதுதான் மீடியன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஆர் கான்க்ருவன்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் த சென்ட்ராய்ட் ஜி. மூணுமே ஒரு இடத்துல சந்திக்கும் போது பாயிண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் ஜியில் சென்ட்ராய்டில் சந்திக்குது இஸ் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போது இந்த ஜியில் சந்திக்கும் போது, இப்போது இப்படியே நான் கீழே கூட போகிறோம். இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஏ, எனக்கு ஜின்னு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இதுதான் வந்து ஆப்போசிட் சைட் பிசி உள்ள டி. இப்போ இதை வச்சு பார்க்கலாம். இங்கே கச்சமச்சான்றதுனால கீழே போகிறோம். ஓகே, த சென்ட்ராய்ட் ஜி இஸ் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ். எங்கேன்னு 1/3 டிஸ்டன்ஸ்? ஃப்ரம் த ஆப்போசிட் சைட். எதோட ஆப்போசிட் சைட்? To the vertex along the median. So, the median la vertex along the median. அதாவது G க்கு opposite, sorry, G லேருந்து 1/3 டிஸ்டன்ஸ். எங்கேருந்துனா ஃப்ரம் த ஆப்போசிட் சைட், இங்கேருந்து 1/3. அப்போ இதை ரெண்டாக பிரிக்கலாமா? எப்படி? ஒரு பங்கு, ரெண்டு பங்கு, மூணு பங்கு. இந்த மீடியன் நடுக்கோட்டு மையத்தில் இந்த வெர்டெக்ஸ் மீடியன்லேருந்து இங்கே பாருங்க, ஃப்ரம் த ஆப்போசிட் சைட் டு த வெர்டெக்ஸ் அலாங் த மீடியன். அப்போது ஜிக்கு ஆப்போசிட் சைடில் 1/3 டிஸ்டன்ஸ். எப்படி? ஃப்ரம் த ஆப்போசிட் சைட். ஓகேவா? பிசி ஃப்ரம் த ஆப்போசிட் சைட் டூ த வெர்டெக்ஸ். எங்கே? வெர்டெக்ஸ் அலாங் த மீடியன். அப்போ அலாங் த மீடியனா இப்படி மேலே, ஆப்போசிட் சைட் 1/3 ஆஃப் த ஆப்போசிட், சாரி 1/3 ஆஃப் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைட், எதிர் பக்கத்தில் இருந்து. ஃப்ரம் எங்கே? டூ த வெர்டெக்ஸ், முனையை நோக்கி. அப்போ ஜிக்கு ஆப்போசிட். ஓகேவா? முனையை நோக்கி அலாங் த மீடியன்னா நடுக்கோட்டு மையம் வழியாக அந்த கோடு, அந்த கோடை சொல்கிறாங்க. இது வச்சு சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க, இந்த சென்டென்ஸ் புரியறதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஜஸ்ட் இந்த ஜி வந்து எப்படி இருக்குன்னா 1/3 பார்ட்டாக இருக்கும். எந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணாங்கன்னா, இது 1/3 பங்கு, இந்த 3 பங்கில் இது 1 பங்கு, 1/3 பார்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இல்லைருந்து 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ பார்ட்டாக பிரியுதுன்னு கேட்கலாம், சென்ட்ராய்டை மானிட்டர் பண்ணி கேட்கலாம், அந்த மாதிரி
பிரிஞ்சதுனா அந்த மையம் வந்து என்ன மையமாக இருக்கும், சென்ட்ராய்டா இன்சென்ட்ரா எக்ஸென்ட்ரா அந்த மாதிரி கேட்கலாம். அதனால் முக்கியமான வேர்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டும் ஒன் தேர்ட், இது ரெண்டு தான் முக்கியம். ஒருவேளை மீடியனை கூட புரிய வச்சு கேட்கலாம், சம்டைம்ஸ் மற்றதெல்லாம் கூட வந்து மிட் பாயிண்ட் அப்படி இப்படிலாம் கொடுத்துட்டு மீடியனை கூட கேட்கலாம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க, வேறு ஒன்றும் வந்து குழப்பிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதுதான் மெயின் பாயிண்ட் இந்த இதுக்கு. ஓகேவா, தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நடுக்கோடு, அதுக்கப்புறம் ஒன் தேர்ட் மூன்றில் ஒரு பங்கு, அப்புறம் இது மீடியனுக்கு பேர் என்னென்னா அதான் நடுக்கோடுகள். ஓகேவா, த செகண்ட் பாயிண்ட் என்னென்னா the centroid of the triangle obtained by joining the midpoints on the sides of the triangle is the same as the centroid of the original triangle. இப்போ அதே தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இதை வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம 2.3 எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா இது மிட் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இந்த மிட் பாயிண்ட் நம்ம வந்து வரைஞ்சோம்னா நமக்கு சென்ட்ராய்ட் ஜி கிடைக்கும்ல. ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க, த சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இது எப்படி நமக்கு கிடைக்கும்னா அப்டைன் பை ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைஸ். ஸோ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இதோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சென்ட்ராய்டும் இதுவும் ஒன்று தான். இஸ் சேம் ஆஸ் த சென்ட்ராய்ட் ஆஃப் த ஒரிஜினல் ட்ரையாங்கிள், உண்மையாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் ட்ரையாங்கிளுக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேம் அப்படின்னா கீழே பார்க்கலாம், இந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் அந்த முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்து உருவாக்கப்படும் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம். தட் மீன்ஸ் இந்த ட்ரையாங்கிளில் வச்சு த்ரீ சைட்ஸை வச்சு, இது ஏ ஒன் பி ஒன், இது ஏ டூ பி டூ, இது ஏ த்ரீ த்ரீ பி த்ரீ, இப்படி இருந்துச்சு. மூணு புள்ளிகளை வச்சு நம்ம ஜி சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சாலும் இதோட மிட் பாயிண்ட் இது வந்து டிஇஎஃப். இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, இந்த எக்ஸ் த்ரீ இந்த மூணு புள்ளியை வச்சு கண்டுபிடிச்சாலும் சென்ட்ராய்டு வந்து ஒன்று தான், வேற கிடையாது. இதில் டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒன்று சைட்ஸை வச்சும் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா மிட் பாயிண்ட்ஸை வச்சு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கலாம். ரெண்டை வச்சு கண்டுபிடிச்சாலும் நமக்கு சென்ட்ராய்டு வந்து சேம் தான், வேற கிடையாது. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமும் அந்த முக்கோணத்தின் பக்கங்களே நடுப்புள்ளைகளை இணைத்து உருவாக்கப்படும் நடுக்கோட்டு மையமும் ஒன்றே, வெவ்வேறானவை அல்ல. புரிஞ்சுதா? அதே பேஜ் நம்மள இருக்கக்கூடிய தேர்ட் நோட் பாயிண்ட், இஃப் ஏ ஒன் பி ஒன், ஏ டூ பி டூ அண்ட் ஏ த்ரீ பி த்ரீ ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, தென் இட்ஸ் சென்ட்ராய்ட் ஜி. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும், அந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு பார்த்துருக்கோமா. இப்போ ஏ பி சின்னு இவங்க சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது எப்படி எடுத்துப்போம், எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, இப்படி தான் பார்த்தோம். இதோட மிட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இதை வந்து டிஇஎஃப். அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா ஏ ஒன் பி ஒன், ஏ டூ பி டூ, ஏ த்ரீ பி த்ரீ. ஓகேவா, இப்போ இந்த வேர்டெக்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற சென்ட்ராய்டும் மிட் பாயிண்ட் டிஇஎஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய சென்ட்ராய்டு சேம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. நம்ம வேர்டெக்ஸ் பாயிண்ட் அதாவது முனை புள்ளிகள் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், ஜியோட ஃபார்முலா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ டிவைடட் பை த்ரீ, இப்படி பார்த்தோம்ல. இப்போ அதே தான் இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பிளேஸ் என்ன இருக்குது, இப்போ மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேர்டெக்ஸ் சாரி சென்ட்ராய்ட் கண்டுபிடிச்சோம்னா ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ டிவைடட் பை த்ரீ கமா பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் பி த்ரீ டிவைடட் பை த்ரீ. வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்க பிளேஸ் தான் ஏ இருக்கனால ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் பி த்ரீ. அவன் வந்து ஏ பிசியின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளின் அதை நடுக்கோட்டு மையம் ஃபார்முலா ஒன்றுங்கிறனாலும் நான் ஒரே ஃபார்முலாவாக எழுதிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நடுக்கோட்டு மையத்தில் கண்டுபிடிச்சாலும் வெர்டெக்ஸ் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சாலும் ரெண்டு சமம், ஈக்குவல், சென்ட்ராய்டு நமக்கு ஒன்று தான் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் 2.3 எக்ஸசைஸில் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் தான். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங், லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ.